I welcome you to learn English. Look at this question. The question is, will you show me how to solve this mathematics problem? The maths problem is solution. That's answer. Sure, I will show you. Kandipa, na ungalku solution solren. I will show you. This formal. Okay, formula eppadi answer pandrathu abingirathu. English communication la English la pesrappa neenga nalla gavanichu pathina theriyum. சில வாக்கியங்கள் ப்ரிபோசிஷன்ஸில் முடியும். I shall be glad to. I am very happy to. It is my duty to. இது purely spoken English. ஓகே, இங்கிலீஷில் பேசுகிறப்ப யூஸ் ஆகிறது. ஒரு கேள்விக்கு ப்ராப்பராக பதில் சொல்கிறது, அதே மாதிரி இன்னொரு ஸ்டைலில் சொல்கிறது, அதாவது ஸ்போக்கன் இங்கிலீஷ் ஸ்டைலில் சொல்கிறது. I am not allowed to. இந்த to அப்படின்னு அந்த சென்டென்ஸ் முடியும். இந்த மாதிரி வாக்கியங்களை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ரொம்ப முக்கியமானது, இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும். ஐ வெல்கம் யூ டு தி சேனல் சென்டாக்ஸ். உங்களுடைய ஸ்போக்கன் இங்கிலீஷ் ஸ்கில்லை டெவலப் பண்ணுறதுக்கு வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டு வரேன். ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருங்க, கண்டிப்பாக டெவலப்மெண்ட் இருக்கும். இந்த வீடியோவில் ஒரு கொஸ்டினுக்கு ரிப்ளை ப்ரிப்போசிஷன்ஸில் முடிகிற மாதிரி, டூ அப்படிங்கிற ப்ரிப்போசிஷனில் முடிகிற மாதிரி ஆன்சர் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அந்த கேள்வி பாருங்கள், நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு பதில் ஆமாம் நான் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு பதிலாக ஆமாம் அப்படி தான் அப்படின்னு ஷார்ட் ஃபார்மில் ரிப்ளை. ஓகே, என்னால் வர முடியாதுன்னு நினைக்கிறேன், அதுக்கு பதில் ஆனால் நீ வர்றேன்னு சொன்ன அப்படின்ருக்கு. ஓகே, ஆனால் நீ அப்படின்னு ஷார்ட் ஃபார்மில் ரிப்ளை. ஏன் கோயிலுக்கு நீ ஏன் கூட வர முடியாது? ஒய் காண்ட் யூ கம் டு டெம்பிள் வித் மீ? ஒய் காண்ட் யூ கம் டு டெம்பிள் வித் மீ? இதுக்கு ப்ராப்பராக எலாபரேட்டிவாக ஆன்சர் பண்ணுறோம் அப்படின்னா, மை ஃபாதர் டஸ் நாட் அலோ மீ. ஓகே, ஃபாதர் அலோவ் பண்ணலை அப்படின்னு வச்சுக்கிடுவோம். மை ஃபாதர் டஸ் நாட் அலோ மீ. என்னோடய அப்பா என்னையை அலோவ் பண்ணலை அப்படின்னு சொல்லலாம். ஓகே, வேறு டைப்பில், அதாவது ப்ரிப்போசிஷனில் எண்ட் ஆகிற டைப்பில் சொன்னோன்னா, ஐ ஆம் நாட் அலோட் டு. அந்த டூக்கு அப்புறம் ஒரு வேர்ப் இருக்குது, அது அண்டர்ஸ்டுட். ஓகே, பட் பேசுகிறப்ப ஐ ஆம் நாட் அலோட் டு, அதான் ரிப்ளை. நீ விரும்பினா இந்த விளையாட்டை விளையாடு. ப்ளே திஸ் கேம் இஃப் யூ வாண்ட் டு. ஐ வாண்ட் டு ப்ளே திஸ் கேம். அதுக்கு நம்ம வந்து ப்ராப்பராக எலாபரேட்டிவாக பதில் சொன்னோன்னா, ஐ வாண்ட் டு ப்ளே திஸ் கேம். ஆமாம் நான் இந்த கேமை விளையாட விரும்புகிறேன். அதுக்கு மேலே ஷார்ட் ஃபார்ம்ஸில் எஸ் ஐ வாண்ட் டு. ஓகே, ஐ டோன்ட் விஷ் டு. இல்லை வேணாம் எனக்கு விருப்பம் இல்லை. ஐ டோன்ட் விஷ் டு. ஐ ஆம் ஹாப்பி டு. இந்த மாதிரி ரிப்ளைக்கு கிராமட்டிக்கலாக ஒரு நேம் இருக்குது. ஓகே, அந்த நேமை நான் அப்புறம் சொல்கிறேன். இந்த ரிப்ளை பாருங்கள், எஸ் ஐ வாண்ட் டு. அந்த டூக்கு அப்புறம் ஒரு வேர்ப் இருக்குது, அது அண்டர்ஸ்டுட். எஸ் ஐ வாண்ட் டு ப்ளே. ஐ டோன்ட் விஷ் டு ப்ளே. இந்த ப்ளே அப்படிங்கிற அந்த வார்த்தைக்கு அந்த வேர்புக்கு பதிலாக டூ அப்படின்னு முடிச்சிடுறது. ஐ ஆம் ஹாப்பி டு. யூ டிட் நாட் பை எனி க்ரீன். க்ரீன் அப்படின்னா என்னது? கீரை. நீங்கள் கீரை எதுவுமே வாங்கலை. யூ டிட் நாட் பை எனி க்ரீன். எஸ் ஐ டிட் நாட் பை க்ரீன். ஆமாம் நான் கீரை எதுவும் வாங்கவில்லை அப்படின்னு சொல்கிறதுக்கு பதிலாக, ஐ மென்ட் டு, ஐ தாட் டு, ஐ ஃபர்காட் டு. நான் மறந்துட்டேன், வாங்கிறதுக்கு நான் மறந்துட்டேன் அப்படிங்கிறதுக்கு ரிப்ளை. இந்த மாதிரி ப்ரிப்போசிஷனில் எண்ட் ஆகிற ரிப்ளை, இதுக்கு பேர் இன்ஃபினிட்டிவ் இம்ப்ளைடு பை இட்ஸ் பார்ட்டிகல். ஓகே, இந்த மாதிரி கிராமட்டிக்கல் டேர்ம்ஸ் சொன்னாலே காலேஜில் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கிராமட்டிக்கல் டேர்மெல்லாம் வேணாம் சார், டைரெக்டாக யூசேஜ் மட்டும் சொல்லிக் கொடுங்க அப்படிம்பாங்க. ஓகே, அந்த கிராமட்டிக்கல் டேர்ம்ஸை பார்த்து அது ஒரு ஃபியர், அது ஒரு டைப் ஆஃப் ஃபியர். அதனால் டைரெக்டாக யூஸ் பண்ணுற மாதிரியே சொல்லிட்டோன்னா அவங்களுக்கு ஈஸியாக புரியும். ஓகே, யூ டிட் நாட் பை எனி க்ரீன். அதுக்கு பதில் ஷார்ட் ஃபார்மில் ஐ மென்ட் டு. ஆமாம் நான் நினச்சேன் அப்படின்னு சொல்கிறது. ஆமாம் நான் நினச்சேன் மறந்துட்டேன். ஐ ஃபர்காட் டு. ஆமாம் மறந்துட்டேன். ஆமாம் நான் சொல்ல மறந்துட்டேன். நீ எனக்கு குட் பை சொல்லலை. யூ டிட் நாட் டெல் குட் பை டு மீ. ஐ ஃபர்காட் டு டெல் யூ குட் பை. இதுதான் ஆன்சர், எலாபரேட்டிவாக ஆன்சர். அது ஷார்ட் ஃபார்மில் ஐ ஃபர்காட் டு. He has painted his home bright red. அவர் அவருடைய வீட்டிற்கு பிரைட் ரெட் வர்ணம் கொடுத்துள்ளார், அடர்ந்த சிவப்பு நிற கலர் வந்து கொடுத்துருக்கிறாரு. He wanted to give that color. ஆமாம் அவர் அந்த கலரை கொடுக்கணும்னு விரும்பினார். அதவே ஷார்ட் ஃபார்மில் he wanted to, he liked to. He has painted his home bright red, he liked to அப்படின்னு ரிப்ளை சொன்னோன்னா, ஆமாம் அதை விரும்பினார். He wished to, இட்ஸ் ஹிஸ் விஷ் டு. இந்த எல்லா ரிப்ளைலையும் டூக்கு அப்புறம் ஒரு வேர்பு இருக்குது. ஓகே, தட் இஸ் அண்டர்ஸ்டுட், அதான் இம்ப்ளை அப்படின்னு சொல்லுவாங்க. ஹி வாண்டட் டு பெயிண்ட் லைக் தேட் அப்படினு சொல்றதுக்கு பதிலா he wanted to. Why do you put sugar in soup instead of salt? ஏன் சூப்பில் உப்பிற்கு பதில் இனிப்பை சேர்க்கிறாய்? இட் டேஸ்ட் குட், அது எனக்கு நல்லாயிருக்கும், அது டேஸ்ட்டாக இருக்கும். ஐ லைக் டு புட் சுகர், நான் சுகர் சேர்க்கணும்னு விரும்புவேன். ஐ லைக் டு புட் சுகர். அதுக்கு பதிலாக ஐ ப்ரிஃபர் டு, ஐ லைக் டு, ஐ லைக் டு ஆட், ஐ வாண்ட் டு ஆட், இந்த மாதிரி வேர்பை அண்டர்ஸ்டுட் பண்ணி சென்டென்ஸை முடிச்சிடுறது. இங்கிலீஷ் மாடல் சென்டென்சஸ் இருக்கிற வீடியோஸ் இன்னொரு சேனல் சென்டாக்ஸ் ப்ளஸில் அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். அந்த மாதிரி மாடல் சென்டென்சஸை பார்த்தும் நீங்கள் இங்கிலீஷ் சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ணுறதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணலாம். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த சேனலையும் பாருங்கள். He says you are to see him tomorrow. He says you are to see him tomorrow. நீ நாளைக்கு அவரை பார்க்க இருக்கிற, ஓகே, நீ அவரை நாளை பார்க்க இருக்கிறாய் என்று அவர் சொல்கிறார். He says you are to see him tomorrow. I will see him tomorrow அப்படின்னு ரிப்ளை பண்ணுவோம். ஐ ஷால் ஹாவ் டு, அந்த ரிப்ளை ஐ ஷால் ஹாவ் டு அப்படின்னு ஷார்ட் ஃபார்மில் சொல்லலாம். ஐ ஹாவ் டு, ஆமாம் நான் அவரை கண்டிப்பாக பார்க்கணும், ஐ ஹாவ் டு அப்படின்னு அந்த டு அப்படிங்கிற ப்ரிப்போசிஷனில் முடிக்கலாம். இப்போ ஒரு எக்ஸசைஸ். கீழே 3 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்கேன். அந்த 3 ஆப்ஷன்ஸில் எந்த ஆப்ஷன் வரும் அப்படிங்கிறத நீங்கள் கண்டுபிடிக்கணும். யூ மஸ்ட் டேக் மோர் கேர் ஆஃப் இட், நீங்கள் இதில் மிகுந்த கவனமாக இருக்க வேண்டும். கீழே 3 ஆப்ஷன்ஸ் இருக்குது. அந்த 3 சென்டென்சஸில் எந்த சென்டென்ஸ் கரெக்டான ரிப்ளையாக இருக்கும் அப்படிங்கிறத கண்டுபிடிங்க. வீடியோ பாஸ் பண்ணிக்கோங்க, ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். யூ மஸ்ட் டேக் மோர் கேர் ஆஃப் இட். ஐ ஆட் டு, த ஆன்சர் இஸ் ஐ ஆட் டு. ஆட் அப்படின்னா ஷுட் அப்படின்னு அர்த்தம், கண்டிப்பாக கேர் எடுத்துக்கிறணும் அப்படின்னு அர்த்தம். எஸ் ஐ கிவ் மோர் கேர் டு, அதுவும் ரிப்ளை தான். பட் அந்த சென்டென்ஸில் டு அப்படின்னு ப்ரிப்போஷன் ஆட் ஆகிருக்கு, அது ஆட் ஆக தேவையில்லை, ஏன்னா கிவ் அப்படின்னு வேர்ப் வந்துருச்சு. அதே மாதிரி லாஸ்ட் சென்டென்ஸில் ஐ டேக் மோர் கேர் ஆஃப் இட், ஓகே, இது நார்மலான ரிப்ளை, எலாபரேட்டிவ் ரிப்ளை. ஐ ஆட் டு இஸ் தி ஷார்ட் ஃபார்ம். ஹி ஆஸ்க்ட் த ஸ்டூடெண்ட்ஸ் நாட் டு டாக், அவர் மாணவர்களை பேசக்கூடாது என்று கேட்டுக்கொண்டார். அதுக்கு என்ன ரிப்ளை இருக்கலாம்? நம்ம இந்த வீடியோவில் பார்த்த மாதிரி ப்ரிப்போசிஷனில் முடிகிற ரிப்ளை. வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ஆன்சர் கண்டுபிடிங்க, ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். He has the right to, ஓகே, அவர்கிட்ட ரைட்ஸ் இருக்குது, அந்த மாதிரி சொல்கிறதுக்கு அவருக்கு ரைட்ஸ் இருக்குது. He did not talk to, அது ரிப்ளை கிடையாது. அதே மாதிரி he is a teacher too, இது ஒரு எலாபரேட்டிவான ரிப்ளை, அவர் ஒரு ஆசிரியரும் கூட. He has the right to, இது ஷார்ட் ஃபார்மில் வர்ற ரிப்ளை, to அப்படிங்கிற ப்ரிப்போசிஷனில் முடிஞ்சிருக்கு. Why didn't you help him? ஏன் நீங்கள் அவருக்கு உதவி செய்யலை? இந்த 3 ஆப்ஷன்ஸில் எந்த ஆப்ஷன் கரெக்டான ஆன்சர் வரும் அப்படிங்கிறத கண்டுபிடிங்க. வீடியோ பாஸ் பண்ணிக்கோங்க, ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். ஏன் நீங்கள் அவருக்கு உதவி செய்யலை? அவர் என்கிட்ட கேட்கல. He didn't ask me to, அந்த டூ பாருங்கள், he didn't ask me to help him அப்படின்னு முடியணும். அதுக்கு பதிலாக அந்த டூவோட முடிச்சிடுறது. இந்த வீடியோவில் நம்ம பார்த்த டூ அப்படிங்கிற ப்ரிப்போசிஷனில் முடிகிற அந்த ஷார்ட் ஃபார்ம் ரிப்ளை கம்யூனிகேஷன் இங்கிலீஷில் ரொம்ப யூஸ் ஆகும். அடுத்த வீடியோவில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான கிராமர், இன்ட்ரெஸ்டிங்கான எக்ஸசைஸோடு பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் யுவர் வேல்யூபிள் கமெண்ட்ஸ்.